ومدحت بطيبة طه ودعوت بطه الله أن يحمد. الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. قال رسول الله صلى الله عليه وسلم خير الناس أنفعهم للناس. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவட்டமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் அப்படியே தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபாழ் தாபியின்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாக்கரணை என்றென்றும் நின்று நிலவட்டமாகுக. நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் நோயில்லாத நீர் காயிசையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் பரிபூர்ணமான முறையிலே நசீபாக்கி தந்தரல் புரிவானார். ரமலானுடைய கடைசி பத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக விடுதலை அளிக்கக்கூடிய மக்களோடு அல்லாஹ் நம்மளையும் சேர்த்தரல் புரிவானார். அன்பிற்கினிய ஆரஞ்சு டீம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரமலான் தொடர்பையான் நிகழ்ச்சியிலே இன்றைய சிந்தனைக்கு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லுவான், யஅமுரூன பில் மஹ்ரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான காரியத்தை ஏவுவதும் தீமையான காரியத்தை தடுப்பதும் ஒரு உண்மை முஃமினுக்கு அழகான செயல்பாடாக இருக்குகிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுவான். நன்மையான காரியத்தை ஏவக்கூடிய சூழ்நிலையிலும் தீமையான காரியத்தை தடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நீங்கள் மென்மையை கடைபிடியுங்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்தையோ கூட சொல்லுவான் அல்லவா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான், நபியே நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டதின் காரணமாக மக்கள் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் கடுகடுத்தவராக இருந்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுவான். இப்போ எதை ஏவினாலும் எதை தடுத்தாலும் மென்மையான முறையில் கையாள வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி தருகிறது. எதிலும் கடுகளவு வெறுப்பையோ கடுகளவு கோபத்தையோ அதில் காட்டாமல் அவர்களிடத்திலே நளினமான முறையில் நல்லது எது தீயது எது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக நீங்கள் ஆகி கொள்ளுங்கள் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு போதனை தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானாரின் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை கியாமத்து நாளையிலே 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இன்றி சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அப்போது உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 நபர்களோடு நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பெருமானாரின் அவர்கள் அந்த சபையிலே அவருக்காக வேண்டி துஆ செய்தார்கள், அந்த 70,000 நீங்களும் ஒருவராக சொர்க்கத்துக்குள் நுழைவீர்கள் என்பதாக பெருமானாரின் அவர்கள் துஆ செய்கிறார்கள். துஆ செய்த அந்த நிமிடத்திலே அந்த சபையிலிருந்த இன்னொருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது பெருமானாரின் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை விட உக்காஷா முந்திவிட்டார், உக்காஷாவுக்கு துஆ செய்து முடிந்து விட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவிரார்கள் நமக்கு சொல்லுவார்கள், எழுந்து சொன்ன நபர் அவர் ஒரு முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும் எழுந்து சொன்னவர் முனாஃபிக் என்று. நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜக்காத்துடைய விஷயத்தை பற்றியோ அல்லது சதக்காவினுடைய விஷயத்தை பற்றியோ அல்லது ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றியோ ஒரு சபையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் எதுவுமே கொடுக்க மாட்டார்னு நமக்கு தெரியும். அவர் எந்த நல்ல காரியத்தையும் செய்ததில்லைன்னு தெரியும். அவர் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் தடுப்பார்னு நமக்கு தெரியும். அந்த நபர் சபையிலே எழுந்து என்ன சதக்கா செய்கிறீங்க, சதக்காவுக்கு எவ்வளவு தரணும் என்று கேட்கும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய தலைமை வகிக்கக்கூடிய நபர் அவரிடத்துல சொல்லிவிடக்கூடாது, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் அமருங்கன்னு சொல்லிட்டு.
அவருடைய குறையை சுட்டிக்காட்டி அவரை அமரச் செய்வது மார்க்கத்தில் இடம் கொடுக்கவில்லை. பெருமானாரின் அவர்களுக்கு தெரியும் அவர் முனாஃபிக் என்று, பச்ச முனாஃபிக் என்று அவருக்கு தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமான முறையில் பதில் சொன்னார்கள், உங்களை விட உக்காஷா வந்துவிட்டார், ஆகையினால் அவர்களுக்கு துவா செய்து முடிவாகிவிட்டது என்பதாக பெருமானாரின் அவர்கள் அழகான முறையில் பதிலை சொல்லிவிட்டார்கள். அந்த இடத்திலே அவருடைய முனாஃபிக்தனத்தினுடைய நயவஞ்சகத்தனத்தினுடைய குணத்தை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தவில்லை. இது பெருமானாரின் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளே மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சஹாபாக்களுக்கு சில தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால், குறிப்பிட்டு எந்த தவறு யாரிடத்தில் இருக்குகிறதோ அந்த தவறை குறிப்பிட்டு பெருமானாரின் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். பெருமானாரின் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அஷ்அரியா கூட்டத்தார்கள். இவர்களுடைய தன்மைகள் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறதே இவங்களுடைய பொழப்பு. எப்போது பார்த்தாலும் அருகிலுள்ள வீட்டில் அவர்களே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நல்ல முஃமினுடைய பழக்கங்கள், சிலர்கள் சண்டையிடுகிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே, சிலர்கள் சண்டையிடுகிறார்கள், நல்ல முஃமினுடைய பழக்கம் அவ்வாறு சண்டையிடுவது கிடையாது என்பதாக பெருமானாரின் அவர்கள் சிலர்கள் என்ற வார்த்தையை தான் அங்கு குறிப்பிடுவார்களே தவிர, யாரிடத்தில் இருக்குகிறதோ அவரை குறிப்பிட்டு அந்த தவறை பெருமானாரின் அவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள். பொதுப்படையாக நீங்கள் அந்த வழியின் பக்கம் போகாதீர்கள் என்று சொன்னால் யாருமே போக மாட்டாங்க. நீங்கள் அடிக்கடியாக போய்கிட்டீங்கன்னு ஒரு நபர்கிட்ட கேட்டோம்னு சொல்லி கேட்டால் அவரை மட்டும் குறிவைத்து சொல்லக்கூடிய விஷயமாக மாறிடும். இப்போ பெருமானாரின் அவர்கள் தொழுகையிலே சில சஹாபாக்கள் மேலும் கீழும் திரும்பி பார்ப்பார்கள், பார்வையை தசு திரும்பி பார்ப்பார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தொழுகையிலே உங்களுடைய பார்வைகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், அங்கும் இங்குமாக உங்களுடைய பார்வைகளை அலைய விடாதீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுப்படையாக நளினமாக யார் யாருக்கு என்ன தவறுகள் இருக்குகிறதோ அந்த தவறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள், அதை அவர்கள் திருத்திக் கொள்வார்கள். இது பெருமானாரின் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மாபெரும் உபதேசமும் கூட, மாபெரும் வழிகாட்டியும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உச்சக்கட்ட வரம்பு மீறிய சஹாபாக்கள் வரும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றுமே முகம் கடுகடுத்தவராக, அவருடைய தவறை சுட்டி காட்டியவராக, ஏன் இப்படி செய்தா என்பதை கூட பெருமானாரின் அவர்கள் கடுகடுத்தவராக கேட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்காக வேண்டி கிராமவாசி வந்திருக்கிறாரு. கிராமவாசி அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டால், நாகரீகம் என்றாலே என்ன அர்த்தம் என்று தெரிய, பேச்சிலே நாகரீகம், நடையிலே உடையிலே அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகளிலே எதுவுமே நாகரீகம் என்பது அறியாதவர்கள் தான் கிராமவாசிகள். அப்படிப்பட்ட அந்த சஹாபி மஸ்ஜித் நபவி ஓரத்தில் ஒன்று கடிச்சிட்டார். அப்போ இருந்த சகாபாக்களுக்கு எல்லாருக்குமே சரியான கோபம் வந்துருச்சு. பள்ளிக்குள்ளே வந்து ஒருத்தர் சிறுநீர் கழிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் எவ்வளோ பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி உள்ள ஒரு பிரளயமான கோபம் பெருமானாரின் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஏற்பட்டது. நேராக அவரை போய் பிடிக்க போனாங்க. சரலாலிசன் அவர்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அவர் சிறுநீர் கழித்து முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு, எல்லா சகாபாக்களும் இவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பார்வை? ஒரு விதமான கோபத்தினுடைய பார்வை. யாரு? ஒரு விதமான கோபமான பார்வையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பார்த்துட்டு அந்த சஹாபி, என்ன நாம தப்பு செஞ்சோம் நமக்கே தெரியல, எல்லாரும் நம்மளையே இப்படி ஒரு வித்தியாசமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரு நடுநடுங்கியவராக வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை அழைத்து தோள் மீது கையை போட்டு பெருமானாரின் அவர்கள் சொல்கிறார்கள், பள்ளிவாசல் என்பது மலம் ஜலம் கழிப்பதற்கு உகந்த இடம் கிடையாது. இங்கு நிறைவேற்றப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் ஓதுவது, இறை பயத்திலே இருந்து அமர்ந்து துஆ செய்வது, அல்லாஹ்வுடைய கடமைகளிலே தொழுகையில் நிலைநாட்டக்கூடிய விஷயமும் மட்டும்தான் இந்த பள்ளிவாசலிலே செய்யக்கூடிய அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அன்பான முறையில் உபசரிப்பான முறையில் சொல்லி பெருமானாரின் அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். வழி அனுப்பிய பின்பு அந்த கிராமவாசிக்கு புரிந்தது, நாம் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கிறோம், அந்த தவறுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வேணாலும் கொடுத்துருக்கலாம், எவ்வளோ பெரிய திட்டு வேணாலும் திட்டிருக்கலாம், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே செய்யாமல் பெருமானாரின் அவர்கள் இதனுடைய மகத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. பள்ளியினுடைய மகத்துவம்னா என்ன அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர் அதை கேட்டுட்டு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகும் பொழுது பெருமானாரின் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் அணிந்திருந்த உடைகள் சாதாரண கிழிசலான உடைகள். பெருமானாரின் அவர்கள் அவர்களுடைய ஜிப்பாவை ஒன்று கொடுக்குறாங்க. எப்படி பள்ளியில் சிறுநீர் கழித்தவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடை, மாபெரும் பரக்கத்தான உடை கிடைக்குது.
பெருமானார் என்னவர்கள் அவர் வந்த பயண விஷயத்தை கேட்கிறாங்க. அவர் சர்வசாதாரண நடந்து வந்தார்னு செய்தியை சொல்றாங்க. பெருமானார் என்னவருடைய வாகனங்களிலே ஒரு வாகனத்தை கொடுக்கிறாங்க. அப்ப அவருக்கு உடையும் கொடுத்து வாகனமும் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையில் உபசரித்து பெருமானார் என்னவர்கள் அவரை அனுப்பி வைக்கிறார்கள். கிராமத்துக்கு சென்ற நபர்கள் சொல்கிறார்கள், இதுவரை உலகத்திலே இப்படிப்பட்ட மனிதரை நான் பார்த்தது கிடையாது, இதுவரை இப்படிப்பட்ட ஆசானை நான் பார்த்தது கிடையாது, உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபர் தன்மையான முறையிலே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்த்தது கிடையாது என்பதாக ஊர் மக்கள் அனைவர்களுமே சொல்கிறார்கள். அந்த சஹாபி சொன்ன சில நாட்களில் பெருமானார் அண்ணவர்களை சந்திப்பதற்காக நிறைவுகிறார்கள். அவர் மட்டும் கிடையாது, எத்தனை பேரோட, அந்த கிராமவாசியர் இருக்கக்கூடிய அனைவரோடும் அந்த சஹாபி வர்றாங்க பெருமானார் அண்ணவர்களை சந்தித்து ஈமான் கொள்வதற்காக வேண்டி. ஒருவருடைய அந்த ஈமான் கிராமவாசியருடைய முழு ஈமானும் பரவுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிமிடத்திலே ஏதாவது திட்டிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது வார்த்தைகளை விட்டிருந்தாலோ அந்த செகண்ட்லே அவர் மறந்திருப்பார், அவ்வளவுதான். ஆனா பெருமானார் என்னவர்கள் அவர் செய்த தப்பு பெரியது என்பதை உணர்த்தக்கூடிய செயலாக அவரிடத்திலே மென்மையான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீயதை தடுத்தார்கள். அதன் காரணமாக பல பேர் ஈமான் கொண்டார்கள். தீயதை தடுக்கணும், அந்த தீயதும் அந்த மனிதரை விட்டு பின்தொடரக்கூடாது. சாதாரண ஒரு மனுஷர் குடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டான், அந்த குடியை பற்றி அவருடைய விஷயத்துல நாம சொல்லும் பொழுது அதனுடைய கெடுதியை சொல்லணுமே தவிர பல நபர்களுக்கு மத்தியில நீ குடிகார அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்க கூடாது. பல நபர்களுக்கு மத்தியிலே அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேச்சும் சொல்லோ செயலோ நம் மீது உருவாகிவிடக்கூடாது. அப்படி உருவானால் மென்மேலும் அந்த தவறுகள் உருவாகுமே தவிர குறையதுக்கு வாய்ப்பு கிடையாது. சில சிறார்கள் என்ன செய்வாங்க, பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. சில பெரியவர்கள் என்ன செய்வார், அவரை நல்லதாயுதப்பனுக்கு பெற்றிருக்கியா இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை விட்டுருவாங்க. அப்ப அவருடைய மனசுல என்ன ஓடும், நம்மளை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டார அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஓடும். அடுத்த செகண்ட் என்ன செய்வான் தெரியுமா, எவர் இவரை பார்த்து அதை நிறுத்தி என்று திட்டான வார்த்தையில் சொன்னாரோ அவருக்கு முன்னாடியே பீடி குடிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு வரட்டு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறது ரெண்டுல ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மென்மையான முறையில் அழகான முறையில் யாருக்கும் தெரியாத மாதிரி அவரிடத்திலே உபதேசம் செய்திருந்தார் என்று சொன்னால் அந்த தீய பழக்கத்தை அவன் விட்டிருப்பான். கடுகடுத்தவராக திட்டக்கூடியவர்களாக ஒரு கெடுதியை நீங்கள் தடுக்காதீர்கள், மென்மையாளராக நீங்கள் தடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே பெருமானார் அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி வருகிறார்கள், எப்படி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஜிமா செய்ய அனுமதி கொடுங்க, எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்நிய பெண்களோடு நான் உல்லாசமாக இருப்பதற்கு நான் அனுமதித்தாங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் பெரிய மனிதரிடத்துல போய் கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்க என்ன நடக்கும், அந்த சூழ்நிலையில நாம இருந்தோம்னா நாம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதுலாம் அங்கே வார்த்தைகளில் சொல்ல முடியாது, அது வேற மாதிரி உள்ள விஷயமெல்லாம் போயிடும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்ட உடனே பெருமானார் என்னவர்கள் நிதானமாக நிறுத்தி அவர்களிடத்துல சில கேள்விகளையும் கேட்குகிறார்கள். நான் உங்களுக்கு ஜினா செய்ய அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பெருமானார்ன்றவர்களை பார்த்த சஹாபி கேட்குறாங்க. பொதுவாக நாயகமானவர்களை ஈமான் கொண்டு பார்த்தாலே சஹாபியுடைய அந்தஸ்து அடைஞ்சிருந்தாங்க. இப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, நான் கேட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ சரலாரசம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முடைய தாயிடத்திலே நீ செல்வதற்கு ஆசையோடு செல்வதற்கு நீ விரும்புவாயா என்று பெருமானார்ன்றவர்கள் கேட்குகிறார்கள். யார் ரசூலல்லாஹ் நான் மாட்டேன், உம்முடைய சகோதரி இடத்திலே உன்னுடைய ஆசையோடு செல்வதற்கு நீ விரும்புவாயா என்று பெருமானார் கேட்கும்போது யார் சொல்லலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே செல்லாசம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ யாரோ பெண்கள் இடத்துல போகணும் என்று ஆசைப்படுகிறாயே அந்த பெண்கள் யாராவது ஒரு ஆளுக்கு தாயாக இருக்கக்கூடும் அல்லவா, யாராவது ஒரு நபருக்கு சகோதரியாக இருக்கக்கூடும் அல்லவா, அப்போது நீ செய்வது தவறுதானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான முறையில் அழகான முறையில் அவர்களுக்கு புத்தி சொன்னதின் காரணமாக யா ரசூலல்லாஹ் இனிமேல் இந்த தவறினுடைய எண்ணங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் உதிக்காது என்பதாக அந்த சஹாபி சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால் தவறை திருத்துகிற விதம் ரொம்ப வித்தியாசமானது. கடுகடுத்தவராகவோ கோபப்பட்டவராகவோ எந்த தவறையும் எப்போதும் திருத்திவிட முடியாது, நளினமான முறையில் தான் உங்களுடைய தவறுகளை திருத்த முடியும்.
அல்லாஹ் திருமறையில் நிறைய வாக்கியங்களை சொல்லியிருப்பான், அந்த தவறுகள் செய்தால் இந்த தண்டனை, இந்த தவறுகள் செய்தால் இந்த தண்டனை என்று. ஆனால் எப்போதும் அடியார்களுடைய தவறை அல்லாஹ் வெளிக்காட்ட மாட்டான். அல்லாஹ்வனால முடியும், யார் என்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கு தெரியும். குடிப்பவர், விபச்சாரம் செய்கிறவர், வட்டி வாங்குபவர், பொய் சொல்லுகிறவர்கள், கோல் சொல்லுகிறவர்கள், இப்படி கொலை செய்பவர்கள், மோசடி செய்பவர்கள், எல்லா தவறுகளுமே அல்லாஹுக்கு தெரியும். ஆனாலும் சமுதாயத்திலே அவரை அந்தஸ்து மிக்கவராக அல்லாஹ் வாழ செய்திருப்பான், சமுதாயத்திலே அவரை மரியாதை மிக்க மனிதராக அல்லாஹ் வாழ செய்திருப்பான். அத்தனை தவறுகளும் அவரிடத்துல இருக்கும், ஆனாலும் யாருக்கும் அல்லாஹ் அந்த தவறை வெளிக்காட்ட மாட்டான். ஏன் வெளிக்காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னைக்காவது ஒரு நாள் திருந்தி என்னிடத்துல மன்னிப்பு கேட்டுவான் அல்லவா, அந்த தவறை மன்னிச்சு யாருக்கும் தெரியாம அப்படி மறைச்சு மண்ணோட மண்ணா புதைச்சிருவோமே அப்படிங்கிற எண்ணம் தான் ரப்பல் ஆலமீனுக்கு. ஏன்னு கேட்டா, தவறை திருத்தக்கூடிய விதத்தை அல்லாஹ் கையில் எடுத்ததனுடைய முழு காரணம் என்ன தெரியுமா? தவறை வெளிக்காட்டவும் கூடாது, என்றைக்காவது ஒரு நாள் தவறை நினைத்து திருந்தி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது நிச்சயமாக அந்த தவறு வெளியே தெரிந்தது என்று சொன்னால் ஒரு நாள் இரு நாள் கரை அல்ல, வாழ்நாள் முழுவதும் அந்த கரைகள் அவன் மீது பட்டுக்கொண்டே இருக்கும். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாருடைய தவறையும் வெளிப்படுத்தவே மாட்டான். மூதாதையர்கள் யாராவது தவறு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவருடைய சந்ததிகள் பின்னால் வரும் பொழுது அவர்களுடைய மூதாதையருடைய விஷயமோ பேச்சுக்களோ வரும் பொழுது சொல்வார்கள், மூதாதையர்களா பால் குடத்தை திருடன கூட்டம்ல அப்படிம்பாங்க, வடைகளை திருடன கூட்டம் அல்லவா, அரிசியை திருடன கூட்டம் அல்லவா என்று அப்போது செய்த சிறு தவறு பெரிய தவறை இன்றைய காலத்திலும் சுட்டி காட்டி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒருத்தருடைய தவறு வெளிப்பட்டது என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாருடைய தவறையும் வெளிப்படுத்த மாட்டான். உன் தவறை நீ என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யாரிடத்திலையும் வெளிக்காட்டும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையையும் நேர தேரத்தையும் நான் அமைச்சு கொடுக்க மாட்டேன். நீ இடத்துல மன்னிப்புகள் நான் மன்னிச்சிருது, இது ரப்பனுடைய ஒரு மாபெரும் கிருபையான குணமும் கூட. அதுதான் அடியார்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறான். நபீனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் இடத்துல அனுப்பும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான் தெரியுமா? ஃபகூலா லஹு கௌலன் லைக்கினல் அல்லாஹு யதக்கரு யஹ்ஷா. ஃபிரௌன் மோசமான ஆள், அவருடைய வரலாறை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நான் தான் அல்லாஹ், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், நான் தான் உயிர் கொடுக்கிறேன், நான் தான் மௌத்தாக்குறேன், நைல் நதி என்னுடைய பேச்சின் கீழே தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹுக்கு நிகராக சொன்ன ஒரு பெரும் பாவி ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் இடத்துல போகும் பொழுது அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான் தெரியுமா? ஃபிரௌன் இடத்துல நீங்கள் பேசும் பொழுது மென்மையாக பேசுங்கள், அவரிடத்துல கடுகடுத்தவராக நீங்க பேசிவிடாதீங்க. உங்களுடைய மென்மையின் காரணமாக கூட அவனுடைய உள்ளம் திருந்தலாம், உங்களுடைய மென்மையினுடைய காரணத்தினும் கூட அவன் என்ன செய்யறான், தன்னைத்தானே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டி நபீனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னால், மென்மையான முறையில் நல்லதையும் ஏவணும், மென்மையான முறையில் தீயதையும் தடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபி வர்றாங்க நோன்பு காலகட்டம் தான். அப்ப பெருமானார் என்ன சொல்றாங்க, யார் ரசூலல்லா, நான் நோன்பை முறிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. எதன் காரணமா முறிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சல்லாசன் கேட்கும் பொழுது, என் மனைவியோட நான் சேர்ந்துட்டேன்ட்டாங்க. அப்படி சொன்னானே செல்லார் செய்யறாங்க, அப்படியா நோம்பனுடைய சூழ்நிலையில உன் மனைவியோட சேர்ந்து நோம்பு முறிச்சிட்டியா, நீ என்ன செய்ய, 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்திகளில் ஒரு நம்ம கவனிக்கணும், இன்னைக்கு சமுதாய மக்கள் நோன்பை விடுவதனுடைய சரியத்தினுடைய விளக்கத்தையே பெறாத மக்களாக நிறைய நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். நோன்பு ஏன் வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் பற்பல காரணங்கள், என்னால் முடியலை, என்னால் ஏழலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கம் ஒன்றை சொல்கிறது, ஒருவர் நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டால் அவருக்கு ஒரு முழு தகுதியான காரணம் வேண்டும். எப்படிப்பட்ட காரணம்? ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அல்லது வேறு ஏதாவது நோய் இருக்குது, அவர் எப்போதும் ஒரு மருத்துவர் இடத்துல காமிச்சிட்டு இருக்கிறார், அந்த மருத்துவர் இவருடைய உடலிலே நலனை அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மருத்துவர், இவர் தான் அவருடைய உடம்பை செக் பண்ணிட்டு இருக்கிறார், எல்லாமே பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர், நீங்கள் நோன்பு வைத்தால் மேலும் உங்களுடைய உடல் பலகீனமாக ஆகிவிடும், நோய் அதிகரித்துவிடும் என்ற ஒரு சர்டிபிகேட்டை உங்களிடத்தில் அவர் கொடுத்தால் அப்போது நீங்கள் என்ன செய்யலாம், நோன்பு விடலாம். சும்மா நமக்கு நாமே ஒரு காரணம் சொல்லி சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, பல்லாம் கூசுது, நாக்கெல்லாம் நமனமன் இருக்கு, உடம்புலாம் சோர்வாக இருக்கு, கைகாலெலாம் வலிக்குது, என்னால் நோன்பு வைக்க முடியல, சகரு கெஞ்சினால சாப்பாடாக்க முடியல, நோன்பு திறக்கிற சூழ்நிலையில் சரியான முறையில் நோன்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே தக்க காரணம் இல்லாமல் ஒரு காரணத்தை உருவாக்கி நாம் நோன்பை விட்டுக்கணும்னு சொல்லி கேட்டால் அதற்கு தண்ட பரிகாரம் கண்டிப்பாக கொடுத்தாகணும்.
அதுக்கு எந்த விதமான மாற்று மருந்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த சஹாபி என்ன செய்யற, நோம்பு முடிச்சிட்டாரு, நோம்பு முடிஞ்சு பெருமானார் அவர்கள் சொல்றாங்க, சரளாரசன் சொல்றாங்க, 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுங்க, வேண்டும் என்றே ஒருவர் நோம்பை விட்டால் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த சஹாபி சொல்றாங்க, யார் ரசூலுல்லா, ஒருவேளை சாப்பிட்றதுக்கே நான் வக்கத்தவனாக இருக்கிறேன், எப்படி நான் ஏலாதவனாக இருக்கேன், இந்த மாதிரி சூழ்நிலையில நான் எப்படி 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், என்னால் முடியாது யார் ரசூலுல்லா அப்படின்னு சரளாரசன் சொல்லிட்டாங்க. இப்போ பெருமானார் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சரி அது முடியலையா, 60 நோம்பை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க, 60 நோம்பை வச்சுக்கோன்னு. அது எப்படி தொடர்படியாக நோம்பு, நோம்பை ஒருத்தர் வேறென்னே விட்டுட்டாருன்னு சொல்லி கேட்டால் பின்னாளில் நோம்பை, அந்த நோம்பை மீட்டிக்கொள்வதற்குரிய விஷயம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது, 60 நோன்புகள் விடாமல் வைக்க வேண்டும். அப்போ அவர் சொல்கிறாரு, அரசுரல்லா, ஒரு நோம்பு வச்சே இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நான் வந்து நிற்கிறேன், இதில் அந்த 60 நோம்பை வச்சு அந்த 60 நோம்பில் நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா அதற்கு தண்ட பரிகாரம் என்னால் கொடுக்க முடியாத ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய சஹாபி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பெருமானார் அவர்களிடத்தில் ஒரு நகைச்சுவையான சஹாபி, ரொம்ப ஏழ்மையான ஒரு நகைச்சுவையான சஹாபி. சரளாரிசன் அவர்கள் அதையும் பொறுமையாக கேட்குறாங்க, சரி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு அடிமையை நீங்கள் உரிமை விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என் வீட்டு வேலையை நான் தான் செஞ்சிட்ருக்கேன், நான்லாம் அடிமையெல்லாம் வச்சிருக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி சலாசன் சொல்கிறாங்க. இப்போ சரளாரிசன் என்ன செய்கிறாங்க, பொறுமையாக உட்கார்ந்துருக்குறாங்க, சரி உட்காருங்க அப்படின்னு ஒரு வாரமாக உட்கார வச்சாச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி ஒரு கூட நிறைய என்ன செய்கிறாங்க, பேரித்தம்பளங்களை கொண்டு வராங்க அன்பளிப்பு கொடுப்பதற்காக வேண்டி. அந்த பேரித்தம்பள கூடை என்ன செய்கிறாங்க, இந்த சஹாபிட்ட கொடுத்து, போங்க இந்த பேரித்தம்பள கூடையில் இருக்கக்கூடிய பேரிச்சை மலங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் நோம்ப விட்டதற்குரிய அந்த பகரமாக 60 மிஸ்கீன்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போய் இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சல்லாரசன் சொல்கிறாங்க. எப்படி நோம்பு விட்ட நபருக்கு எதையும் செய்ய முடியாத காரணத்தினால பெருமானாரின் நபர்கள் பேரித்த மலங்களையும் கொடுத்து அதற்கு தண்ட பரிகாரமும் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சரளாரசன் சொல்லும் பொழுது அந்த சஹாபி என்ன செய்தாரு, கீழே குனிஞ்சவராக சொல்றார், யா ரசூலல்லா, மதீனா முழுவதும் சரி மக்கா முழுவதும் சரி எங்க தேடி பார்த்தாலும் என்னை விட ஒரு மிஸ்கின் இருக்க மாட்டான். இதை சொன்னோடனே சரளாரசன் அவர்களை சிரிச்சிட்டாங்க. எப்படி நீங்க ஊரு ஃபுல்லா தேடி பார்த்தாலும் சரி எங்க இடுக்கலையும் தேடி பார்த்தாலும் சரி என்னை விட ஒரு ஏழை யாருமே கிடையாது யா ரசூலல்லா, அதனால இந்த கூடையை நானே வச்சுக்கிறதுனே யார சொல்லலான்னு சொல்லும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சரி நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பெருமானாரின் அவர்கள் வழி அனுப்புகிறாங்க. நோம்பு விட்டுட்டேன் அப்படின்னு வந்தவர்களுக்கு பெருமானாரின் அவர்கள் அதனுடைய தண்ட பரிகாரத்தையும் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு பெருமானாரின் அவர்களிடத்தில் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல கொடுத்து அனுப்பிய அந்த பெரித்தம்பளங்களோடு அவர் செல்கிறார். பெருமானார் அந்த இடத்துல இருந்து அந்த சஹாபியின் மீது கோபப்பட்டார்களோ அல்லது கடுகடுத்தான வார்த்தைகளை சொல்லி இருந்தாலோ அந்த சஹாபி நிச்சயமாக அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கார். பெருமானார் அவர்கள் நளினமாக அவருடைய புத்திக்கு ஏற்ப அவருடைய அறிவு திறனுக்கு ஏற்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. விட்டுட்டீங்கன்னா 60 நபருக்கு நோ 60 நாள் நீ நோம்பு வைக்கணும், அல்லது 60 நபருக்கு நீ மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது என்ன செய்யணும், ஒரு அடிமையை உரிமை விடணும்ப்பா அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதினுடைய அந்த பகரத்தை பெருமானாரின் அவர்கள் அழகான முறையில் அவருக்கு சொல்கிறார்கள். இனிமேல் அவர் நோம்பை விடுவாரா, விடும்போது யோசிச்சு பார்ப்பாரு, இதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, ஆகினால் நம்ம நோம்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், முழிச்சுக்குருவார். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் சரி வார்த்தைகளும் சரி ரொம்ப நளினமாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியான விஷயம் என்ன தெரியுமா, யாரிடத்திலையும் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சஹாபி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ்வாத் பின் ஜுபைர் என்ற ஒரு சஹாபி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, ஹவ்வாத் பின் ஜுபைர் ஒரு பெண்மணி இடத்துல பேசிட்டு இருக்காங்க, அதான் அன்னிய பெண்மணி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டாங்க, பார்த்ததையும் இந்த சஹாபியும் பார்த்துட்டாங்க. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, யா ஹவ்வாத் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, யா ரசூலல்லா, என் ஒட்டகத்தை காணாமல் போயிருச்சு, அதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னே பெருமானார் அண்ணவர்கள் என்ன செய்யறாங்க, சரின்ட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல. இந்த சூழ்நிலையில் நாம் யாராவது இருந்தோம்னு சொல்லி கேட்டால் ஏன் போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கண்ட வார்த்தைகளை நம்ம பேசி முடிச்சிருக்கோம். பெருமானார் அண்ணவர்கள் சரின்ட்டு போயிட்டாங்க. அடுத்து எப்போதெல்லாம் இந்த ஹவ்வாத் என்ற சஹாபியை சந்திக்குகிறார்களோ பெருமானார் அண்ணவர்கள் கேட்பார்கள், மா ஃபஅல ஷராதுல் ஜமல், யா ஹவ்வாத் நீ காணா போன ஒட்டகத்தை கண்டுபிடிச்சிட்டியா, கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்பாங்களாம். இவர் நினைச்சுவாரு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார்.
எப்போதெல்லாம் பார்ப்பார்களோ அப்போதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதனால என்ன செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி போனாத நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார் பெருமானார் என்னவர்களுடைய பார்வையை விட்டு மறைந்து வாழ ஆரம்பிச்சிட்டார். ஒரு பொய் சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும், மறுபடியும் மறுபடியும் பல பொய்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் இல்லை வெளியில் போயிருக்காங்க. இவர் வந்து பார்க்குறார் மஸ்ஜித் நபவி காலியாக இருக்குது, பள்ளிவாசலில் வந்து நிம்மதியாக தொழுதே பல நாள் ஆச்சு. ஏன்னா முதல்ல அவர் முன்னாள் சபையில் உட்காந்துருவார், பெருமானார் நண்பர்களை பார்ப்பாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே இந்த மாதிரி விஷயத்தை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பின் சபையில் வருவார், தொழுக முடிஞ்சோன்னு ஓடி போயிடுவார். அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை, இவருக்கு நிம்மதியாக தொழுகணும்னு ஒரு ஆசை, பள்ளியாசரை தக்பீர் கட்டி நாயகம் அவர்கள் இல்லை நிம்மதியாக தொழுகலான்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க, உள்ள வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவ்வாத் இப்னு ஜுபைர் அவர்களுடைய அவர்களுக்கு அருகில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து உட்காந்து பார்க்குறாங்க, இவர் தொழுகையை முடிக்கலை. இவர் தொழுகையை முடித்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். ஒரு பொய்யை சொல்லிட்டோம், மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனால தொழுகையை நம்ம முடிக்க தவிர நீட்டிட்டோம்னா பெருமானார் என்னவர்கள் போயிடுவாங்க, நாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யா ஹவ்வாத், நீ எவ்வளவு நேரம் தொழுதாலும் சரி நான் அதை செய்தியை கேட்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் என்னவர்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் தொழுகையை சீக்கிரம் முடிச்சுட்டாரு. முடிச்சோடனே பெருமானார் என்னவர் கேட்கறாங்க, யா ஹவ்வாத் மா ஃபஅல ஷராதுல் ஜமல், காராப்பான ஒட்டகம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட ஒட்டகமே என்ன செய்யல இல்லை, அன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேன் அந்த தவறை மறைக்கிறதுக்காக வேண்டி உங்களிடத்துல ஒரு பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. போன உடனே அந்த ஹவ்வாத் இப்னு ஸுபைர் அவர்கள் சொல்கிறார்கள், அன்று முதல் என்னுடைய மௌத்து வரை எந்த அந்நிய பெண்களிடத்திலையும் நான் பேச மாட்டான் என பேச மாட்டேன் என்பதாக உறுதியாக அவர்கள் உறுதி கொண்டார்கள் என்று சொன்னால், சொல்லுகிற விதமும் செயல்படுத்துகிற விதமும் நளினமாக இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக மார்க்கத்திலே பலவிதமான நபர்களை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுமே தவிர எந்த ஒரு விஷயமும் மாற்றுக்கருத்தாக அமையாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அருமையானவர்களே, இபாதத்தை நீங்கள் மற்றவருக்கு எத்தி வைத்தாலும் சரி, கெடுதியை நீங்கள் மற்றவருக்கு தடுத்தாலும் சரி, நளினமான முறையில் நீங்கள் கடைபிடியுங்கள். மற்றவருடைய உள்ளத்தை காயப்படும் விதமாக நல்லதையும் ஏவாதீங்க, தீயதையும் தடுக்காதீங்க என்பதை மார்க்கம் சொல்லித்தருகிறது. காயப்படும் விதமாக பேசாதீர்கள், காயப்படாதவாறு தீயதை தடுங்கள், நன்மையை ஏவுங்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் அன்னவருடைய அனைத்து மக்களுக்கும் அனைத்து உம்மத்து மார்க்கமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையான முறையில் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.